அடுத்து நம்ம காப்புடையது வந்து எக்ஸாம்பிள் 5.29. பிஃபோர் தட் திஸ் இஸ் மை வாட்ஸ்அப் நம்பர் 9944624816. இந்த நம்பர்ல வந்து சப்போஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட் மீட்ஸ் இஃப் ஐ நோ ஐ கேன் கிளாரிஃபை. நவ் கம்மிங் டு த க்வெஸ்சன், எக்ஸாம்பிள் 5.29, ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா இஃப் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு ரைட் டெரிவேட்டிவ். அது போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம க்வெஸ்சன் வந்து நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு வரணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு ரைட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். நமக்கு ஜென்ரலான ஃபார்முலா என்ன, இந்த இடத்துல எஃப் டாஸ் ஆஃப் சி திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி பை எக்ஸ் மைனஸ் சி. இது வந்து நம்ம ஜென்ரலான ஃபார்முலா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட இதை நம்ம பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து லெஃப்ட் இல்லையா, இதுவே வந்து எஃப் டாஸ் ஆஃப் சி இந்த இடத்துல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பிளஸ். சரி, இது நமக்கு ஜென்ரலானது, அப்படியே டைரக்டாக நம்ம லெஃப்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ எல்லா எஃப் டாஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ், ஏன்னா இந்த இடத்துல வந்து எல்எல் வர்றப்போ மைனஸ் வரும். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி பை எக்ஸ் மைனஸ் சி. இது வந்து ஜென்ரலானது நமக்கு. இது வந்து லெஃப்ட்ங்கிறப்போ எல் வரும், இதே ரைட் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எஃப் டாஸ் ஆஃப் சி அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ட் டு சி பிளஸ் அங்கே சி மைனஸ் இங்கே சி பிளஸ் தென் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி பை எக்ஸ் மைனஸ் சி. இப்போ நம்ம யூஸ்வலாக இதுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப்புன்னா லிமிட் ஹெச்டென்ஸ் டு ஜீரோன்னு சொல்கிறோம். இது கூட லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டோம். லிமிட் ஹெச்டென்ஸ் டு ஜீரோ, இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஹெச். இதுவும் லாஸ்ட் நம்ம சொன்னோம், எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுக்குறோம் சி மைனஸ் ஹெச். அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு போதா சி மைனஸ் ஹெச், நமக்கு சி என்ன ஜீரோ இந்த இடத்துல, ஏன்னா அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சி அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு தான் நம்ம இதை வந்து நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து க்வெஸ்சனில் வந்து ஜீரோன்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது இதை வேணால் என்ன எழுதிக்கலாம், சி மைனஸ் ஹெச்னு வேணால் எழுதிக்க, எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் வேணால் மாற்றிக்கலாம். எஃப் ஆஃப் சி மைனஸ் ஹெச் மைனஸ் தென் எஃப் ஆஃப் சி பை இந்த எக்ஸுங்கிறது என்ன வரும் சி மைனஸ் ஹெச் மைனஸ் சி. இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தால் அப்படியே டைரெக்டாக இந்த இப்போ நான் எழுத ஸ்டெப் எடுத்து லிமிட் ஹியர் ரைட்டிங் ஹெச்டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் சிக்கு போல என்ன எழுதுற ஜீரோ மைனஸ் ஹெச் தென் எஃப் ஆஃப் லெஃப்டில் வந்து சி வந்து நமக்கு ஜீரோ பை மைனஸ் ஹெச். இது வந்து லெஃப்ட்டுக்கு, இதே ரைட்டாக இருந்ததுன்னா அப்படியே என்ன எழுதுறேன் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச்டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் ஜீரோ பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் ஜீரோ பை ஹெச். இந்த இடத்துல வந்து மைனஸ் ஹெச், இங்கே வந்து பிளஸ் ஹெச் அப்படின்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்கு பிஃபோர் தட் நமக்கு சரி இதை அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இல்லையா. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறப்ப இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இங்கே மாடுலஸ் ஆஃப் என்ன பண்ணணும் மைனஸ் ஹெச் இல்லையா, இல்லை ஜீரோ மைனஸ் ஹெச் மாடுலஸ் ஆஃப் ஏன்னா என்ன இருக்கோ அது அப்படியே எழுதணும் மைனஸ் இங்கே மாடுலஸ் ஆஃப் ஜீரோ இங்கே எக்ஸ்எல் இருந்தால் இங்கே மாடுலஸ் ஆஃப் ஹெச். இங்கே இந்த மாதிரி இருக்கிறப்ப இதை எழுதிட்டு இதை அப்படியே எழுதிக்கிறேன், இங்கே எக்ஸ் என்ன எழுதணும் மைனஸ் ஹெச் எழுதணும், அதே மாதிரி இங்கே என்ன எழுதணும். ஸோ திஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச்டென்ஸ் டு ஜீரோ மாடுலஸ் ஆஃப் ஜீரோ பிளஸ் ஹெச்
அதே மாதிரி இந்த இடத்துல ஜீரோ பை ஹெச் எழுதிடுறேன். ஜீரோ ஸோ மாடுலஸ் ஆஃப் ஹெச் இது வந்து விட்டலாம் பை ஹெச். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ஹெச் பை ஹெச். இது இது கேன்சல் ஆயிடும். அப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிடும் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா. இந்த இடத்துல மைனஸ் ஹெச். பட் நம்ம மாடுலஸ்க்குள்ள மைனஸ் வந்தாலும் அதை நம்ம என்ன எழுதிக்குவோம் ப்ளஸ்ஸாக தான் எழுதுவோம். ஸோ ஹெச் இந்த இடத்துல ஆனால் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஹெச். மறுபடியும் திரும்ப மாடுலஸ் போடுறது ஹெச் தான். கீழான மைனஸ் இருக்கு. அப்போ அது கேன்சல் ஆனால் என்ன வரும் நமக்கு மைனஸ் ஒன்று அப்படின்னு வரும். இந்த இடத்துல மேலே அழிச்சிக்கிறது தான். இந்த இடத்துல வந்து இதை மட்டும் அடிச்சிடுறேன். ஸோ தட் இப்போ எது கிடைச்சிருக்கு நமக்கு எல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ. இது இது வேற இது வந்து மைனஸ் ஒன்று அங்கே ப்ளஸ் ஒன்று வரப்ப என்னன்னு நாட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ. ஸோ வித் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எஃப் இஸ் என்ன ஆகும் நாட் டிஃபரன்ஷியபிள். ஈக்குவல்னா டிஃபரன்ஷியபிள் அதர்வைஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். ஸோ இதில் வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இது வந்து ஜென்ரலான ஃபார்முலா. இந்த இடத்துல எஃப் ஆஃப் சி தென் ஆஃப்டர் தட் இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிற எஃப் எஸ் ஆஃப் சி. இந்த இடத்துல சி மைனஸ் வரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் ஹெச் வழக்கமாக எடுக்கிறது தான். அப்போ இது வந்து இருக்கிறாங்க என்ன போடணும் ஜீரோன்னு போடணும். அப்போதுக்கு இது வழக்கமான கால் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் போகணும்.